ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா வீட்டில் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. நல்லா ஸ்வீட்டான டேஸ்டான பேக்கரி ஸ்டைலில் பால்கோவா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் வச்ச திங்ஸ் வச்சு நம்ம பால்கோவா செய்யலாங்க. ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க, வாங்க பார்க்கலாம். நான் 50 கிராம் அளவு முந்திரி எடுத்துருக்கேங்க. இது நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு மில்க் பவுட்ரு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம ஒரு வானலில் கொட்டிக்கலாம். இதோட நம்ம முந்திரி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்மில் தாங்க வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து அடி பிடிச்சிடும். பால்கோவா வந்து சிம்மில் தான் வச்சு பண்ணணும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இது ஓரளவுக்கு திக்காக வர அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம தேவையான அளவு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு திக்காக வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சா நல்லா வராதுங்க ஸ்வீட்டு. இந்த அளவுக்கு போதுங்க. நாம் இப்போ ஒரு பாக்ஸோட மூடி எடுத்துருக்கேன். அதை நல்லா நெய் தடவி இருக்குங்க. இதோட நம்ம பால்கோவை வந்து கொட்டிக்கலாம். இது மேலேயே நம்ம நெய் தடவினுங்க. அப்போ தான் அது நல்லா வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இதை ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கத்தியெல்லாம் கட் பண்ணணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸ்வீட் கடையில் இருக்கிற போல இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் வீட்லேயே ஈஸியான முறையில் செய்யலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருள் வச்சே செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்வீட் கடையில் சாப்பிட்ற போல் இருக்கும் பால்கோவா. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க என் பையன்கிட்ட கொடுத்த டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்துடலாம். எப்படி இருக்குமா? தேங்க்யூ.